TNPSC, TRB, TET, Police Exam, மற்றும் பத்தாம் வகுப்பு மாணவர்கள் தனித் தேர்வர்களுக்கான முழுமையான பத்தாம் வகுப்பிற்குரிய பாடப்பகுதிகள் அனைத்தும் காணொளி வடிவில் எளிய வினா விடைகளாக உங்களுக்கு எங்கள் சேனல் வாயிலாக வழங்குகின்றோம். பத்தாம் வகுப்பு தமிழ் உரைநடையில் ஜெயகாந்தனின் நினைவு இதழாக படைக்கப்பட்டிருக்கும் இப்பாடப்பகுதியை உள்வாங்கி தேர்வாளர்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றிட வாழ்த்துகிறோம். காலங்கடந்து நிற்கும் இப்படைப்பாளனின் படைப்புகளை இங்கு காண்போம். பாடத்தின் இலக்கியச் சுவையை நாம் அறியலாம். கரத்தாளமும் வாசக சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களையும் நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் அவர். சிறுகதை, புதினம், திரைப்படம், முன்னுரை, பேட்டி என எதை தொட்டாலும் தனிமுத்திரை பதித்தவர். இலக்கியத்திற்கான பெரும் விருதுகளை வென்றவர். மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். அவரது காந்தத்தன்மையுடைய எழுத்தை நினைவூட்டும் வகையில் அவரது படைப்பு புதையலிலிருந்து சில மணிகளை தொடுத்து ஜெயகாந்தம் என்னும் நினைவு இதழ் உருவாக்கப்பட்டுள்ளது. எழுத்துலகிற்கு தம்மை அர்ப்பணித்ததற்காக ஜெயகாந்தனுக்கு கிடைத்த விருதுகளை பட்டியலிடலாம். உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்கு குடியரசுத் தலைவர் விருதும், சில நேரங்களில் சில மனிதர்கள் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாதமி விருதும், இமயத்துக்கு அப்பால் என்ற நூலுக்கு சோவியத் நாட்டு விருதும், இவை தவிர ஞானபீட விருது, தாமரை திரு விருதும் ஜெயகாந்தன் பெற்றிருந்தார். படைப்புலகில் நுழைந்து எதற்காக எழுதுகின்றேன் என்று ஜெயகாந்தன் கூறுவதை இங்கு காண்போம். சமூக அமைப்பின் முரண்பாடுகளை எழுத்திலே அப்பட்டமாக காட்டியவர். நேர்முக எதிர்முக விளைவுகளை பெற்றவர். உள்ளடக்க விரிவால் மனிதாபிமானத்தை வாசக நெஞ்சங்களில் விதைத்தவர். தன்னை அறிதல் என்பதிலும் தன்னை உணர்த்துதல் என்பதிலும் முனைப்பாக இருந்தவர் அவர்தான் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் தன்னை எழுத தூண்டியது எது என்று குறிப்பிடுகின்றார். நான் எழுதுவதற்கு ஒரு தூண்டுதலும் அதற்குரிய காரணமும் உண்டு. என் எழுத்துக்கு ஒரு லட்சியமும் உண்டு. நான் எழுதுவது முழுக்க முழுக்க வாழ்க்கையிலிருந்து நான் பெறும் கல்வியின் விளைவும் எனது தனி முயற்சியின் பயனுமாகும் என்றார். வியாசர் பாரதத்தை எதற்காக எழுதினார்? தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே வியாசர் பாரதத்தை எழுதினார். தமிழ் இலக்கணமே நூலின் இயல்பாவது எவ்வாறு என்பதை பற்றி கூறுக. நூலின் இயல்பே நூலின் ஓரிரு பாயிரந்தோற்றி மும்மையின் ஒன்றாய் நாற்பொருட்பயத்தலோடு எழுமதந்தழுவி என்று நூலின் பயன், அறம், பொருள், இன்பம், வீடு என்ற நான்கு பயனுக்காக இருத்தல் வேண்டும் என்று தமிழ் இலக்கண நூல் கூறுகின்றது. ஜெயகாந்தன் தம்மை எவ்வாறு உருவகப்படுத்தி கொள்கின்றார்? கலைத்தன்மைக்கு எந்தவித குறைவும் வராமல் கலாதேவியின் காதற் கணவனாகவும் சமுதாய தாயின் அன்பு புதல்வனாகவும் இருந்துதான் நான் எழுதுகின்றேன் என்று தம்மையே உருவகப்படுத்தி கூறுகின்றார். தம்முடைய கலைப்பணி பற்றி ஜெயகாந்தன் எவ்வாறு குறிப்பிடுகின்றார்? சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே நான் எழுதுகிறேன். கலைப்பணி என்றாலே அதனுள் சமூக பார்வை அடக்கம் என்றும் கூறுகின்றார். ஜெயகாந்தன் மனித சமூகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு தான் கட்டுப்பட்டவன் என்று எவ்வாறு கூறுகின்றார்? தான் எதற்காக எழுதுகின்றேன் என்று தான் சொன்ன காரணங்களுக்கு புறம்பாக நடந்தால் தன்னை கண்டிக்கப்படவும் திருத்தப்படவும் இந்த மனித சமுதாயத்திற்கு உரிமை உண்டு என்று கூறுகின்றார். ஜெயகாந்தனின் ஆளுமை எத்தகையது? பள்ளிக்கல்வி அளவே படித்திருந்த ஜெயகாந்தன் தமிழ் இலக்கிய உலகில் மிகப்பெரிய ஆளுமையாக திகழ்கிறார். எல்லா தரப்பு மொழிகளையும் ஆண்ட வல்லமை அவருக்கு இருந்தது. அசோகமித்ரன் என்னும் எழுத்தாளர் ஜெயகாந்தன் பற்றி என்ன கூறுகின்றார்? ஜெயகாந்தன் எத்தகைய பாத்திரங்களை படைத்தாலும் அந்த பாத்திரங்களின் சிறந்த அம்சங்களை குறிப்பிட தவறுவதில்லை. துவேஷத்தை பரப்புவது அவருடைய இயல்புக்கு சற்றும் ஒவ்வாதது. அவர் அரசியலில் தொடர்ந்து பங்கு பெறாமல் போனதற்கு இது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று கூறுகின்றார். 1967 வெளிவந்த தீபம் இதழில் ஜெயகாந்தன் பற்றிய வாசகரின் கருத்தை கூறு. கச்சிதமான உருவம்,
கனமான உள்ளடக்கம், வலுவான நடை, புது கருத்துக்கள், புது விளக்கங்கள், ஆழம், கனம், இந்த அம்சங்களை இவருடைய சிறுகதைகளில் பூரணமாக காணலாம். அது மட்டுமின்றி பலதரப்பட்ட சூழ்நிலைகளையும் வெற்றிகரமாக சித்தரிப்பது இவருடைய அரிய சாதனை ஆகும். ஜெயகாந்தன் பெற்றுள்ள திறன்களாக எழுத்தாளர் கா. செல்லப்பன் கூறுவது என்ன? நேர்கொண்ட ஆனால் வித்தியாசமான பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு, கம்பீரமான குரல், வளமான புதுமையான வாழ்க்கை சித்தரிப்புகள், இவைகள்தாம் ஜெயகாந்தன் என்ற செம்மாந்த தமிழனின் சிறப்பான அடையாளங்கள். படிக்காத மேதை என்று குறிப்பிடப்படும் அவர் முறையாக கல்லூரிகளில் படிக்கவில்லையே தவிர தமிழ், இந்திய இலக்கியங்களை மட்டுமின்றி சோவியத், பிரெஞ்சு இலக்கியங்களை தானே படித்து உணர்ந்தது மட்டுமன்றி வாழ்க்கையையும் ஆழமாக படித்தவர். பிறகு அவற்றை தம்முடைய வார்த்தை ஜாலங்களால் அழகுற படைத்தவர், அதனை இந்த தமிழ் மண்ணுக்கு தந்தவர் என்று கா. செல்லப்பன் என்ற எழுத்தாளர் ஜெயகாந்தனை பற்றி குறிப்பிடுக. ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகளின் தலைப்புகளை பட்டியலிடுக. குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடிச்சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். ஜெயகாந்தன் படைத்த குறும்புதினங்கள் யாவை? பிரளயம், கைவிலங்கு, ரிஷி மூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதாள், கருணையினால் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாள். ஜெயகாந்தன் எழுதிய புதினங்கள் எவை எவை? பாரிஸுக்கு போ, சுந்தரகாண்டம், உன்னைப்போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் ஆகியன. ஜெயகாந்தன் மொழிபெயர்த்த நூல்கள் எவை? பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கமாக வாழ்விக்க வந்த காந்தி என்ற நூலை எழுதினார். முன்ஷி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு கதாசிரியனின் கதை என்ற பெயரில் வடமொழியில் இருந்து தமிழில் மொழிபெயர்த்து வழங்கினார். ஜெயகாந்தனின் புதினங்கள் எவையெல்லாம் திரைப்படங்களாக வெளிவந்தன? சில நேரங்களில் சில மனிதர்கள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஊருக்கு நூறு பேர், உன்னைப்போல் ஒருவன், யாருக்காக அழுதாள் ஆகியவை. ஜெயகாந்தன் தன்னுடைய படைப்புகளுக்கு யார் முன்னுரை எழுத வேண்டும் என்று விரும்புவார்? அவர் தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுத வேண்டும் என்று விரும்புவார். 1966 வெளிவந்த ஜெயகாந்தன் எழுதிய பாரிசுக்கு போ என்ற புதினத்தின் முன்னுரையை தருக. ஒரு தேசத்தின், ஒரு நாகரிகத்தின், ஒரு காலத்தின், ஒரு வளர்ச்சியின், ஒரு வாழ்க்கையின் உரைகள் இலக்கியம். ஓர் எழுத்தாளன் ஆத்மசுத்தியோடு எழுதுகிறானே, அது கேவலம் பிழைப்போ அல்லது தொழிலோ அல்ல, அது ஒரு தவம். நீங்கள் கதை என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களே, அது காலத்தின், ஒரு வாழ்க்கையின் சாசனம் ஆகும். பற்பல புதினங்களை படைத்த படைப்பு கடவுளான ஜெயகாந்தன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் பற்றி, அவருடைய பாடல்கள் பற்றி இயற்றிய கவிதையை கூறு. பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரத்தின் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும், பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும், பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று ஜெயகாந்தன் கவிதை வடித்துள்ளார். ஜெயகாந்தனை பேட்டி காண செல்லும்போது உடனுக்குடன் அறிவார்ந்த எதிர்வினையாக ஜெயகாந்தன் அளிக்கும் பதில்களுக்கு முன்பாக எல்லா கேள்விக்கணைகளும் மழுங்கிவிடும். அதற்கு உதாரணமாக விளங்கும் கேள்விகளையும் பதில்களையும் தருக. பேட்டியாளர் திரு கிருஷ்ணமணியின் கேள்வி. சிறுகதைகளை படைப்பதில் தங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த திறமையை வாசகர்கள் கொண்டாடுகிறார்களே, இத்துறையில் தாங்கள் கடைபிடிக்கும் நுணுக்கங்கள் யாவை? நுணுக்கமா? அப்படி தனியாக நான் எதையும் கையாளுவதாக எண்ணி செய்வதில்லை. என் மனத்தால், புத்தியால், உணர்வால் நான் அறிந்து அனுபவப்படாத எதை பற்றியும் நான் எழுதினதில்லை. என்னை பெரிதும் பாதிப்பவை மனித வாழ்வின் பிரச்சனைகளே. என்னை பொறுத்தவரையில் எழுத்தாளனுக்கு அவனுடைய படைப்புகளுக்கு அடிப்படையாக அமைய வேண்டியது மனித வாழ்வின் பிரச்சனைகளே. உங்கள் பார்வையில் சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனை எது? மிகப்பெரிய சவால் எது? மகத்தான சாதனை பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தது, மிகப்பெரிய சவாலும் அதுவே. இந்த வயதில் தேசம் செல்லும் பாதை, எழுத்துலகத்தின் போக்கு இவற்றையெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கிறது? காலந்தோறும் மாற்றங்களை நாம் பார்க்கிறோம், நாமும் மாறிக்கொண்டே இருக்கிறோம் என்றார் ஜெயகாந்தன். அனைத்து பாடப்பகுதிகளும் இது போன்ற
ஒலி ஒளி உருவில் கிடைத்திட எங்களோடு இணைந்திருங்கள், பகிர்ந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.